ஓம் சாய்ராம். உங்ககிட்ட பணத்தை வாங்கி ஏமாற்றியவரே மீண்டும் வந்து உங்க கையில பணத்தை கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? அதுக்கான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நம்மள சில பேர் சூழ்நிலை காரணமாக யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்போம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமயே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்காக. இப்படி உங்களோட பொன் பொருள் இல்லை உங்களோட சொத்து எதையாச்சும் நீங்கள் இழந்து இருந்தாலும் சரி, அதை மீட்கிறதுக்காக இந்த ஒரு சிறிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நீங்கள் இழந்த பொருளை திரும்பவும் கண்டிப்பாக மீட்கலாங்க. ஏன்னா இது ஒரு தாந்திரீக பரிகாரம், கண்டிப்பாக 100% உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். வாங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இங்கே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பரிகாரம் செய்வதற்கு பிரம்ம முகூர்த்தம் தான் மிகவும் உகந்த நேரம். பிரம்ம முகூர்த்தம்னா காலையில் 3:30 to 5:30 வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இல்லை என்னால் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண முடியாதுன்னா பரவாயில்ல, நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. இல்லை இந்த ரெண்டுமே என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க உங்களால் எப்போ டைம் கிடைக்குமோ அப்போ வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது, அதே பலன் தான் கிடைக்கும். நீங்கள் பூஜை அறையில் தீபம்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு எப்பவும் சாமி கும்புற மாதிரி சுவாமி படங்களை பார்த்த மாதிரி உட்காந்துக்குங்க. ஒரே ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சளை தண்ணீர் ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன செய்யணும்னா இந்த கரைச்சி வச்ச மஞ்சளை தீப்பெட்டியில் இருக்க குச்சியால் தொட்டு அந்த வெற்றிலையில் யார் உங்களுக்கு கடனை திருப்பி தர வேண்டுமோ, நீங்கள் யார்கிட்ட ஏமாந்து இருக்கீங்களோ அந்த நபரோட பெயரை எழுதி அவர் சீக்கிரமே குறிப்பிட்ட அந்த பணத்தை எனக்கு திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டு எழுதி வைங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரமேஷ் அவர்கிட்ட வந்து நீங்கள் 50,000 ரூபா கொடுத்துருக்கீங்க, அவர் வந்து உங்ககிட்ட கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா, ரமேஷ் 50,000 பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரே ஒரு வரியில் அந்த வெற்றிலையில் எழுதி வச்சுருங்க. இப்படி எழுதின அந்த வெற்றிலையை பூஜையறையில் இருக்க விளக்குக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் கண்களை மூடி மனசார உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த குறிப்பிட்ட நபர் எனக்கு மனம் திருந்தி எனக்கு இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு மனசார வேண்டிக்குங்க. இல்லை நகை கொடுத்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு நகையை திருப்பி கொடுத்துடணும், இல்லை சொத்து திருப்பி தரணும்னா சொத்தை வந்து ஏமாத்தாமல் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த வெத்திலையில் என்ன விஷயத்தை எழுதினீங்களோ அந்த விஷயத்தை மனசார வேண்டிக்குங்க. இந்த பூஜை நிறைவு ஆன பின்பு ஒரு நாள் இரவு மட்டும் வெற்றிலையை பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலை இந்த வெத்திலையை எடுத்து அதை சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டி அப்படியே ஓடும் தண்ணீரில் விட்டு விடலாம். ஓடும் தண்ணீர் இல்லை எங்கள் ஊரில் அப்படின்னா ஏதாவது ஒரு கிணற்றில் கூட போடலாம், இல்லது ஏரியில் போடலாம், இல்லை குளங்களில் போடலாம். அது எந்த நீர்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் போடலாம். இல்லை எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி தண்ணீர்லாம் எங்கேயும் இல்லை அப்படின்னு சொன்னவங்க மற்றவங்க கால்படாத இடத்தில் போட வேண்டும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சாக்கடையோ கழிவுநீர் போகக்கூடிய இடங்களில் இந்த வெற்றிலையே போடக்கூடாது. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் இழந்ததை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை செய்து வாருங்க. கண்டிப்பாக உங்களோட பணம் இல்லை உங்கள் நகை இல்லை உங்கள் சொத்து உங்கள் கையை தேடி வரும். நம்பிக்கையாக செய்கிறவங்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலம் நிச்சயம் பலன் உண்டு. ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.